வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த கேடன்லை மென்பொருளை வச்சுக்கொண்டு வீடியோ எடிட்டிங் செய்கிறதை தொடர்பதிவாக பார்த்து கொண்டு வரோம். அதில் ஏற்கனவே நாம் அடிப்படை விஷயங்களை பார்த்துட்டோம். எப்படி கட் பண்ணுறது, எப்படி பேஸ்ட் பண்ணுறது, எப்படி வேண்டாததை வெட்டி தூக்கி எறிகிறது, எப்படி இந்த ஒலி வடிவு ஆடியோ அதை எப்படி சரி பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் வேண்டுமானால் பின்னாடி ஒரு பதிவில் பார்க்கலாம். ஏற்கனவே ஒன்று ரெண்டு ட்ரிக் எல்லாம் பார்த்துருக்கோம். ஆனால் அது எல்லாமே வந்து எது நமக்கு வேணுமோ அதற்காக செய்யப்பட்ட. சரி, இப்போ நாம் வந்து ஒரு வீடியோவை எடிட் பண்ணி பார்க்க போகிறோம். அது ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உணர்வு சார் நுண்ணறிவு பற்றி பேசின விஷயங்கள் ஒரு வீடியோவாக இருக்குது. அந்த வீடியோவை நான் இப்போது திருப்பி எடிட் பண்ணுறேன். முழுக்க இல்லை, எதெல்லாம் நம்ம பார்க்கணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு போக போகிறோம். இப்போ இந்த கிளிப்பு வந்து ஏற்கனவே வந்து 180 25 fps-ல இருக்குது. இந்த கிளிப் ப்ரொஃபைலை வந்து மாற்றணுமா அப்படின்னு கேட்குறது, இன்னொரு டிஃபால்ட் வந்து ஏற்கனவே நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த டிஃபால்ட்டை பற்றி கொஞ்சம் பார்க்கணும். இப்போது இந்த யூடியூப்பில் தான் நிறைய பேர் வந்து வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம அது கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்போம் எது நல்ல ஒரு அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிகரேஷன், பெஸ்ட் கான்ஃபிகரேஷன்ஸ். ரைட், இப்போ வந்துட்டு இதில் வந்து நம்ம ரெக்கமெண்டட் விஷயம் இங்கே இருக்கு. இதில் வந்து ஃப்ரேம் ரேட் இது 4K 2K எல்லாம் ரொம்ப ஹைன்றது. இந்த 1080p தான் கொஞ்சம் பரவாயில்லையானது. சரியா? ஸோ இது வந்து யூடியூப் ஹெல்ப்லேயே நம்ம பார்த்துடலாம். யூடியூப் ஹெல்ப்லேயே பார்க்குறப்போ இந்த கண்டெய்னர் வந்து MP4-ஆக இருக்கலாம், அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே சட்டுன்னு அது கரெக்ட் இது பண்ணிடும், எடிட் ஆகி வந்துடும். இல்லை இதுதான் வேணும்னு இல்லை, இது பெஸ்ட்டு, அவ்வளோதான். இப்போ ஆடியோ கோடெக் வந்து ACC SC அது இருக்கலாம். சரியா? சேனல்ஸ் வந்து ஸ்டீரியோவாக இருக்கலாம், இல்லை ஸ்டீரியோ ப்ளஸ் 5.1-ஆக இருக்கலாம். சாம்பிள் ரேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீடியோ கோடெக் என்ன இருக்கலாம் அந்த விஷயம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் இந்த துறையில் இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும்னா நம்ம அதை பற்றி படித்து தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஃப்ரேம் ரேட் வந்து 24 25 30 இப்படின்னா பலது இருக்கலாம். நான் இப்போது செட் பண்ணியிருக்கிறது 25. இந்த பிட் ரேட் சமாதாரம்லாம் கூட நம்ம விட்டுடலாம். ரெசல்யூஷன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9. சரியா? இது இந்த விஷயம் வந்து நமக்கு நல்லது. நல்லது, ஓகே. இப்போ நமக்கு இந்த செட்டிங் இங்கே கொண்டு வரணும். இந்தியோ கேடன்லை செட்டிங். இப்போ செட்டிங்கில் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், நான் சும்மா பார்க்க போகிறோம், அவ்வளோதான். சரியா? கான்ஃபிகர் கேடன்லை. இதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இதை வந்து இந்த ஓப்பன் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ப்ராஜெக்ட் டிஃபால்ட் என்ன இருக்கணும், இதுதான் நம்ம செட் பண்ண விஷயம். இதில் வந்து நான் செட் பண்ணியிருக்கிறது இங்கே 4K 2K எல்லாம் இருந்தாலும் ஃபுல் ஹெச்டி நமக்கு போகிறோம். இந்த ஃபுல் ஹெச்டியில், ஃபுல் ஹெச்டினா 1920x1080 அது போகிறோம். சரியா? அதில் வந்து 25 fps
இது செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏதோ இங்கே இந்த செட்டிங் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. சரியா, இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் பல விஷயங்கள் இங்கே இருக்குது, ஸ்டிஎஸ்டி இந்த விஷயங்கள் எல்லாம். ஆனால் இதுதான் நமக்கு இப்போது தேவையான விஷயம். இப்போ ஆடியோ ட்ராக் ரெண்டு இருக்குது, வீடியோ ட்ராக் வந்து ரெண்டு 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 காட்டுறது இல்லையா. தேவையானால் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு முன்னாடியே நமக்கு தெரியும். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் தனியாக ஒரு ஃபோல்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா இதை டிக் பண்ணி இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட், அடுத்ததாக ப்ராக்ஸி கிளிப்ஸ். இதை எனேபிள் பண்ணி வைக்கிறது நல்லது. இந்த ப்ராக்ஸி கிளிப்ஸ்னால் என்னென்னா, இந்த வீடியோவில் ஒரு ப்ராக்ஸி கிளிப் தான் இங்கே வந்து ப்ளே பண்ணப்படும். அது நமக்கு சௌகரியமான மிஷின் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக அது ப்ளே பண்ணப்படும். அதுக்கான கான்ஃபிகரேஷன் வருது. என்ன தான் இருந்தாலும் சோர்ஸ்லேயும் அது கொஞ்சம் தான் காட்டுறது. அதனால் இங்கே வரக்கூடிய ஒன்று ஒரு சில விஷயங்கள் நம்ம தப்பாக வருது அப்படின்னு நினச்சா கூட நம்ம கடைசியில் ரெண்டர் ஆகிறப்போ அது வந்து சரியாக இருந்துடும். அத்தனையும் அத்தனை ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அது வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னா நடுவில் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது வேண்டாம். நம்ம இங்கே ப்ராக்ஸி கிளிப்ஸை எனேபிள் பண்ணி வச்சுருவோம். ரைட், அடுத்தது டைம் லைன். டைம் லைனில் வந்து இங்கே இதுவும் பல விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. இவ்வளோ முக்கியம் இல்லை, தேவையானால் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ராசஸிங் த்ரெட் எவ்வளோ அப்படிங்கிறது ஒன் டிஃபால்ட்டில் இருக்கலாம். ஏன்னா ஒன்றுக்கு மேலே ப்ராசஸிங் த்ரெட் இருக்கு, அதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டலாக போச்சு. அதனால் அதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அப்புறம் ஃபுல் ஸ்கிரீன் கேப்சர், இந்த ஃபுல் ஸ்க்ரீன் இதுதான் வரும் அப்படின்னு சொல்லியே இருக்குது. அதில் நமக்கு இந்த ரீஜன் கேப்சரும் ஒரு ஆப்ஷனெல்லாம் இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் இப்போதைக்கு நாம் அவ்வளோவா கவலைப்பட்டுக்க வேணாம். ப்ளேபேக் பற்றி பார்த்துக்கலாம். ட்ரான்ஸ்கோடிங் இது வந்து அதிகம் டிஃபால்ட்டில் அப்படியே நம்ம விட்டுடலாம். சரியா, இப்போதைக்கு நமக்கு இவ்வளோ தான் வேணும். ரைட், ஓகே சொல்லியாச்சு. இப்போ நம்ம இதை ப்ளே பண்ணி நம்ம இங்கே இதை எடிட்டிங் எல்லாம் பண்ண போகிறோம். அதற்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது அடுத்த பதிவில் பார்க்கலாம்.